மாவட்டத்தில் கார்வெளி பகுதியில் இருக்கின்ற ஆத்துப்பாளையம் அணைக்கட்டில் இருந்து இன்று 19,500 ஏக்கர் பாசனம் பெறக்கூடிய வகையில் அந்த அணை 18 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று திறக்கின்ற விழா மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையிலும் இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாகும் என்று சொன்னார். இதற்கு முன்னர் இந்த நொய்யல் பகுதியில் சாய கழிவு நீர் வந்த காரணத்தால் அதில் தண்ணீரை தேக்கி பாசனத்திற்கு பயன்படுத்தக்கூடாது என்று தடையாணை இருந்தது. 1999 பெறப்பட்ட தடையாணை, அதன் பிறகு இந்த ஆண்டு நல்ல மழை பெய்த காரணத்தாலும் திருப்பூர் பகுதிகளில் ஜீரோ லிக்யூட் டிஸ்சார்ஜ், அதாவது ZLD என்று சொல்லக்கூடிய தொழில்நுட்பம் வந்த காரணத்தாலும் விவசாயத்திற்கு பயன்படுத்தக்கூடிய வகையில் தண்ணீர் நொய்யலாற்றில் வந்த காரணத்தால் அதை தேக்கி இந்த ஆண்டு விவசாயிகளுக்கு பயன்படுத்துவதற்காக முதலமைச்சருடைய அனுமதி உத்தரவை பெற்று இன்று அந்த அணை திறக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் மழைக்காலங்களில் அந்த நீரை பயன்படுத்தி இந்த பகுதி விவசாயிகளுக்கு தேவையான தண்ணீரை கொடுப்பதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். அணையோட கொள்ளளவு எவ்வளவு? கால் TMC. நீர் மேலாண்மை சிஸ்டம் சரியான மாஜி நீர் மேலாண்மை பற்றி தெரிஞ்சவர் தான் 1 TMC தண்ணி வெளியே போச்சினார். இந்த அணை சின்ன அணை, இதனுடைய கொள்ளளவே 0.5 TMC தான். அவருக்கு என்ன தண்ணி வெளி டேம் எங்கே இருக்குன்னே தெரியாத அப்புறம் போய் என்ன தண்ணி போகுதுன்னு எப்படி தெரியும்? 1 TMC தண்ணி போகுதுன்னு சொல்கிறார். நீர் மேலாண்மை பற்றி அவர் ரொம்ப தெரிஞ்சிருந்ததுன்னா பதவியில் இருந்தப்போ செஞ்சுருக்கலாமல்ல. இதை நீங்கள் என்ன வேணால் கேட்டு சொல்லுங்கள். அவர் தான் சொல்லுவார், கேட்டு சொல்ல சொல்லி நீங்கள் கேட்டு சொல்லுங்கள். எனக்கு நீர் மேலாண்மை எப்படி செய்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல, அவரை கேட்டு சொல்லுங்கள். அரசாங்கம் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அதற்குள்ள நடவடிக்கைகள் எடுத்ததன் காரணமாகத்தான் இன்று அதனுடைய உப்பினுடைய அளவு TDS என்பது குறைந்திருக்கிறது. இல்லைன்னா பயன்படுத்த முடியாது. இன்னும் வரக்கூடிய அந்த கழிவுகளையும் குறைப்பதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திருப்பூர் அந்த நொய்யலாற்று பகுதியில் பேபி கனல் அமைப்பதற்கு 180 கோடி தான் நிதியை கொடுத்திருக்கிறார். வருகின்ற ஆண்டுகள் அந்த பணிகள் எல்லாம் முடிவுற்றவுடன் மழைநீர் மட்டும் அந்த நொய்யலாற்றில் வரும். அப்படி வரும்பொழுது தொடர்ந்து இந்த பகுதி விவசாயம் செழிக்கும். 7.5 கோடி மதிப்புள்ள சற்று வந்து இது சற்று 7.5 கோடிங்கிறது இதுக்கெல்லாம் இல்ல. தமிழ் நம் கரூர் மாவட்டத்திற்கு குடிமராமத்து செய்வதற்காக 7.2 கோடி ரூபாய் நிதி கொடுத்தான். இதுக்கு 7.5 கோடியில் அல்ல. இதுக்கு இப்போ 90 லட்சம் ரூபாய்க்கு திட்ட மதிப்பீடு தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு வந்து 7 கோடி ரூபாய் ஊர்வாருவதற்கு அரசாங்கம் நிதி கொடுத்தது. இந்த டேமிலிருந்து மேலே இருக்க 10 கிலோமீட்டர், டேமிலிருந்து கீழே இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர். நாங்கள் 100 நாள் ஆட்களை வச்சு வேலை செஞ்சுருக்கிறோம். காகிதம் TNPL நிறுவனம் ஒரு 13 லட்சம் ரூபாய்க்காக வேலைகளை அவர்களாக செய்து கொடுத்தார்கள். அவ்வளோதான், எல்லா வாய்க்காலும் தூர்வாரியாச்சு. இருக்கக்கூடிய சற்று போயிருக்குது 1-2 ஒரு இடங்களில் வாய்க்கால் பழுதாயிருக்கிறது. ஏன்னா 18 ஆண்டுகள் பராமரிப்பு இல்லாமல் இருந்ததால் அதற்கு 90 லட்சம் ரூபாய் நிதி வேண்டும் என்று பொதுப்பணித்துறை அதிகாரிகள் திட்ட மதிப்பீடு தயாரித்து அனுப்பியிருக்கிறார்கள். அதையும் அன்பு முதலமைச்சரிடத்தில் கேட்டு பெற்று அந்த பணிகளும் செய்து வருகின்ற ஆண்டில் தொடர்ந்து இந்த வாய்க்காலில் நல்ல நீரை திறந்துவிட்டு விவசாயம் செழிப்பதற்குண்டான நடவடிக்கைகளை மாண்புமிகு முதலமைச்சரிடத்தில் சொல்லி பெற்றுக் கொடுக்கப்படும். 19,500 ஏக்கர் 2 தொகுதிகள். இந்த கார் சின்னமுத்தூர் பகுதிக்கும் மேலே இருக்கக்கூடிய உரத்துப்பாளையம் பகுதிக்கும் 32 கிலோமீட்டர். 32 கிலோமீட்டர் இடையில ரெண்டு சைடும் LPP தண்ணி பாயுது. கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம பவானி அணை முழு கொள்ளளவை எட்டியிருக்கிறது. அதே போல மேட்டூர் 2வது ஆண்டாக தொடர்ந்து நிரம்பி வழிகிறது. எனவே அதிலிருந்து வரக்கூடிய அதிகப்படியான உபரி நீர் நொய்யலாற்றில் இறங்கி அதை சின்னமுத்தூர் பகுதியில் தேக்கினால் இந்த கார்வெளி நீர்த்தேக்கத்திற்கு வரும். அப்படி வரும்பொழுது இந்த வாய்க்காலுடைய முழு கொள்ளளவு என்பது 100 கியூசிக்ஸ். அப்படி அதில் அந்த காலம் மழை செழிக்கும் பொழுது 100 கியூசிக்ஸ் அளவிற்கு பவானி தண்ணீர் வரும். அதை இது கொண்டு வருவதற்குண்டான முயற்சிகளை நாங்கள் எடுத்திருக்கிறோம். அது வந்தால் இந்த பகுதியில் செழிப்பாக இருக்கும். கடைமுறை வரைக்கும் இந்த தண்ணி கண்டிப்பாக இந்த தண்ணி கடைமுறை வரைக்கும் கேஸ் நினச்சிருந்தா ஒரு நாளில் வந்து இது பண்ணி உடனே வந்து 99 போட்ட பெறப்பட்ட தடையாணை ஒரு நாளில் வாங்குறவங்க எங்கே போனார்? 99 பெறப்பட்ட தடையாணை. விவசாயிகளுடைய கோரிக்கை நியாயமானது. தண்ணீர் வந்து நிலம் மாசடைந்து விடக்கூடாது என்பதற்காக தடையாணை பெற்றார்கள். இப்போ நல்ல தண்ணீர் வரும்பொழுது அந்த தடையாணை நீக்கி இருக்க வேண்டும். பவரில் இருந்தப்போ யாரையும் கண்டு தெரியல. அப்போ விட்டுட்டு ஒரு நாள் எப்படி வாபஸ் வாங்குறது? தடையாணை பெற்றவரிடத்தில் பேசி அவரிடத்தில் அனுமதியை பெற்று
அது 3 மாத காலம் முயற்சி செய்து 1 வருட காலம் இதற்கு முயற்சி செய்துதான் இன்றைய நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. ஒரு நாளில் முடியறதுக்கு என்ன ஜீம் பூம்பா வேலையா? இந்த தண்ணி வந்து எத்தனை நாளைக்கு போகுதா? வாய்க்கல்ல முறை வச்சு விடுறாங்க. 15 நாளைக்கு விட்டு மாடி தேக்கி 15 நாளைக்கு விடுவாங்க. இப்போ நொய்யில் போகிறது இப்போ தண்ணி போய்கிட்டு இருக்குது. டிடிஎஸ் கம்மியாக இருந்தால் அதையும் தேக்கி விட்டோம்னா தொடர்ந்து வரும். இன்றைக்கி மழை மானம் மழை வர மாதிரி இருக்குது. மழை என்ன எனக்கு பொறுத்து 3 மாதத்திற்கு தண்ணீர் கொடுக்கலாம் என்று நினைக்கிறேன். தொடர்ந்து இல்லை, 15 நாளைக்கு ஒரு முறை தொடர்ச்சியாக.